அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் பார்க்கும் போது இது ஒரு செக்ஷுவல் டிசைனால மட்டும் நடக்கல அந்த ஆண் வந்துட்டு தன்னோட பவரை காட்டணும் அப்படின்றதுக்காக கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்க இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க பேர் வந்து செக்ஷுவல் பர்வேஷன்ஸ் வரும் ஓகேங்களா பொதுமக்களாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பொழுது டாக்டர்ஸ் இருப்பாங்க பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் இந்த கைது செய்யப்பட்ட நபர் அப்படிங்கும்போது இது ரெண்டுமே கிடையாது ஒரு வாலண்டியராக இருக்காங்க அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை சார் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பதினஞ்சுக்கு மேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட்டுருக்கு ப்ரூட்டலி ரேப்பாக பண்ணப்பட்டிருக்காங்க திக் விஸ்கஸ் ஃப்ளூயிட் வந்து அவங்களோட பெண் உறுப்பில் இருக்குது கண்ணில் ரத்தம் கடிகள் இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்க்குறோம் ஸோ அட்டாப்ஸி விஷயத்தில் வந்து என்ன வந்து பாயிண்ட்ஸ் இருந்தது எது எயிட்டி உண்மை எது இருபது பர்சன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் எயிட்டி பர்சன்ட் உண்மைன்றது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து வெளியே வந்து ஒன் ஃபிஃப்டின்ற வார்த்தை வந்து அந்த பெண் உறுப்போட வெயிட்டை குறிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ எல்லாமே போயினா எங்களுக்கு நூற்றி ஐம்பதுன்னு அதில் ஒன்று எழுதியிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இந்த எவிடன்ஸை மறைக்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது அதற்கான காரணம் அப்படிங்கிறது என்ன சார் கண்டிப்பாக பெரிய தலை இன்வால்வ் ஆகிருப்பாங்க இந்த பில்ஸ் அதாவது ட்ரக்ஸ் எக்ஸாம்பிள் ஆம்ஃபிட்டமைன் இந்த மெட்டாம்ஃபிட்டமைன் ஹெராயின் கொக்கைன் இவெல்லாம் எமனுக்கு சமம் ஓகேங்களா அவன் மூணு ஆங்கிளில் நம்மளை மாற்றி விட்டுருவான் இப்போ வந்து எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் அம்மா சும்மா பேச்சு எங்கள் அம்மா கண்டு இருக்காங்கன்னா என் கண்ணுக்கு டக்குண்டு இது அம்மா இல்லை ஒரு ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு இருவான் டக்குன்ட்டு அடித்து துன்புறுத்தி உடல் உறவு அப்படின்ற மாதிரி மெசோகிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து சேடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கு ஏய் என்னடா மூணு பேரா டிஃப்ரெண்டா இல்ல அப்ப ஒருத்த ஒரு பொண்ணு பார்த்தா உனக்கு பிடிக்காது மூணு பொண்ணு எனக்கு வேணும் புரியதா நான் சொல்றது எனக்கு பொண்ணே பிடிக்காது எனக்கு பையன் தான் வேணும் மீதியோட இந்த விஷயத்தை கேட்டாங்க அதாவது சென்டர் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படி சொல்லிட்டு ஹெல்த் கேர் ப்ரொபஷனல்ஸ்க்கு அது இருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காதா கண்டிப்பா வந்து ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழா பேசினவர்களுக்கு வணக்கம் கடந்த எட்டாம் தேதி கொல்கத்தால ஒரு டாக்டர் அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அண்ட் இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை கேட்கும்போது போது படிக்கும்பொழுதே வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு வழி இருக்கும் பட் அதெல்லாம் மீறி அதை பத்தி பேசணும் அதற்கு எதிராக நம்மளுடைய குரல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணல் அண்ட் அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இருக்க சிறப்பு விருந்தினர் மருத்துவர் சபரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் சொல்லுங்க முதல்ல இந்த விஷயம் வந்து யாருக்குமே நடந்திருக்க ஒரு விஷயம் உங்களோட ஃபேட்டர்னிட்டியில ஒரு டாக்டருக்கே இப்படி நடந்திருக்கதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் எல்லாருக்கும் வந்து கருத்து இருக்காது ப்ளஸ் எஸ்பெஷலி டாக்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அதுவும் எஸ்பெஷலி ஒரு உமன் டாக்டர் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த சொசைட்டியில் ஒரு பெண் அப்படின்னும் போது கஷ்டப்பட்டு அந்த டுவெல்த்து நீட்லாம் பாஸ் ஆகி அப்புறம் அந்த நீட் அப்புறம் வந்து ஒரு டாக்டர் சீட் கிடச்சி அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு வருஷம் கோர்ஸ் அது ஓகேங்களா ஒரு ஆறு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப் ஒரு ஒரு இடத்துலையும் ப்ரொஃபஸர்ஸ் ஹேண்டில் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லி அது எக்ஸாம்ஸே ரொம்ப டஃபாக இருக்கும் பாஸ் ஆகி டாக்டர் ஆகி டாக்டர் முடிச்சுட்டு திருப்பி எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் எம்டி வேற படிக்கணும் ஏன்னா இப்போ வெறும் எம்பிபிஎஸ்க்குன்றது ஒரு பெரிய வேல்யூ நம்ம ஊரில் இல்லை எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட் நோக்கி போறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பிரெக்னென்சி அப்படின்னும் போது ஓஜி டாக்டர் கிட்ட தான் போவாங்க யாரும் எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட போய் பிரெக்னென்சி பார்த்துக்க மாட்டாங்க அல்ல லங்ஸ் ப்ராப்ளம்னா பல்மனாலஜிஸ்ட் ஒரே ஏரல் டாக்டர் கிட்ட போவாங்க ஜென்ரல் டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க அப்போ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன்ஷிப் பண்ணணும்னுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன்ஷிப் பண்ணுறது வந்து இன்னும் கஷ்டம் ஏன்னா வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாதான் பிஜி வாங்க முடியும் அந்த நீட் பிஜி மூலியமாக தான் போக முடியும் அப்படின்னும் போது இப்போ இறந்து போனவங்க வந்து அந்த பயிற்சி மருத்துவர் வந்து எம்டி ரெஸ்பிரேட்டரி மெடிசன் அதாவது நுரையீரல் டாக்டருக்கு அவங்க தேர்ந்தெடுத்து கவர்மெண்ட்டில் வந்து சீட்டை வாங்குகிறாங்க ஈஸி ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு டாக்டராக வந்து ஆகும்போது எவ்வளோ கனவுகளோட படிச்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஒரு சுக்குநூலாக உடஞ்சி போச்சே அப்படின்றது வந்து ஒத்துக்கவே முடியாது பிளஸ் டாக்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கார்டு அப்படின்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல பட் ஆனால் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு ஹியூமனிட்டி பண்ணுறது வந்து ரொம்ப ஹை ஓகேங்களா அதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கருத்தே வந்துட்டு இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கணும் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான்லாம் டெலிவரி வந்து ஒரு ஹவுஸ் சர்ஜனாக பயிற்சி மருத்துவராக இருக்கும்போது எவ்வளோ டெலிவரி பார்த்துருக்கேன் ஸோ அந்த குழந்தைங்களை டெலிவரி பார்க்கும்போது ஒரு அம்மா வந்துமா முக்குங்கமா நம்ம வந்து முக்கும் போது அவங்களுக்கு லூஸ் மோஷன் அந்த லூஸ் மோஷன் ஃபுல்லாக என் உடம்புல ஃபுல்லாக பட்டுச்சு ஆனால் அதையும் தாண்டி அந்த லூஸ் மோஷனை மேலே பட்டுருச்சு அந்த தாண்டி குழந்தைய சேஃபாக வெளியே எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு அப்புறம் போய் குளிக்கிறேன் ஒரு த ஒரு அர்ஜென்ட்டு கலவரம் கேஸ்ன்னு வரும்போது ஆயிரம் இருக்குது தையல் போடுறோம் அந்த தையல் போடும்போது அவங்க என்ன கேஸ்னே தெரியாது நம்ம பாட்டுன்னு அவசரமாக தையல் போட்டு அவங்கள காப்பாற்றணும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ரத்தம் வந்து அவங்க இறந்துருவாங்கன்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் மறுநாள் நியூஸ் வந்து சொல்கிறாங்க இந்த கலவரத்தில் வந்த நிறைய பேர் வந்து நாலஞ்சு பேர் ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்டாக அப்படின்ட்டு நான் தையல் போட்டு என் கையில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு குத்திக்குச்சு என்னோடய தையல் போடும்போது அவங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட் குத்திச்சாங்க கூட எனக்கு தெரியல அப்புறம் போய் நான் ஹெச்ஐவி டெஸ்ட் கொடுத்துட்டு ஹெச்ஐவி வரக்கூடாதுன்னு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போது ஒரு டாக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேஷண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க உயிரையும் பணையை வச்சு பேஷன்ஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த டாக்டருக்கே இந்த நிலைமையா அந்த டாக்டரையே வந்து மக்கள் அடிக்கிறாங்களே அந்த டாக்டரையே வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுடுறாங்க குத்திடுறாங்க ரேப் பண்ணிடுறாங்க கொலை பண்ணுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஃப்டியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்றது ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது அதுக்கு அடுத்து ஒரு பொதுமக்களாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பொழுது டாக்டர்ஸ் இருப்பாங்க பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் இந்த கைது செய்யப்பட்ட நபர் அப்படிங்கும்போது இது ரெண்டுமே கிடையாது ஒரு வாலண்டியராக இருக்காங்க அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை சார் பார்த்துட்டு இருந்திருக்கார் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற மாதிரி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவரோட மெயின் வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து ஹெல்ப் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இந்த பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து சீக்கிரமாக நான் போய் டா டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது லைனில் நிற்க வேணாம் அது மாதிரி ஒரு ஐம்பது நூறு வாங்கி போட்டுக்கிறது சர்ஜரிலாம் டாக்டர் போய் பேசும் ஒரு பேஸிக்காக போலீஸ் கீழே இருக்கிற ஒரு எடுபடி மாதிரி தான் அவர் வந்து இருக்கார் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு போலீஸ் நானும் ஒரு போலீஸ்ன்ற மாதிரி ஒரு தாதாகிரி பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு எல்லா டாக்டர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி பண்ணிக்கிட்டு சார் மேடம் உள்ள என்ன மேடம் நம்ம தெரிஞ்ச பேஷன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சுணக்கமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் அவரோட பேக் ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்குது அதாவது அவரோட முன்னாடி இருக்கிற திருமணங்களாக இருக்கட்டும் அந்த வைஃப்ஸுங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அவர் மேலே இருக்கிற பிளாக் ரிப்போர்ட்ஸு அவர் பண்ணுற வேலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ஆச்சரிய தான் இருக்குது இதை வந்து கூட கண்டுபிடிக்காமல் போலீஸ் வந்து இவ மாதிரி ஒரு ஆளை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக வச்சுருக்காங்க அவர் ஃப்ரீயாக வந்து மருத்துவமனையில் இவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாருக்கும் நடுவில் நடமாட்டுறாருன்றதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கொடூர செயல் அப்படின்னு தான் பார்க்கணும் பட் ஆனால் வந்து மாணவர்கள் சைட்ல இருந்து அங்கே இருக்கிற பயிற்சி மருத்துவர்கள் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒருத்தர் செஞ்சிருக்கக்கூடிய வேலையாக வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றத ஆண்டிதனமாக நம்புறாங்க இவர் ஜஸ்ட் இந்த ஒருத்தர் இவ்வளோ விஷயத்தை செய்கிறாரு ஒரு கேம்பஸில் வித்தின் அவருக்கு தெரியும் எத்தனை பேர் இதுக்கு மேலே இருக்காங்க ஒரு இடத்துல வெளியே யாருமே இல்லாத காட்டில் செய்யறதுக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான பேஷண்ட் இருக்கிற இடத்துல இந்த பெண்ணை வந்து இப்படி நம்ம அடிச்சு வச்சு கொலை பண்ணோம்னா இல்லை ரேப் பண்ணோம்னா என்ன ஆகுன்ற கான்சிக்வன்சஸ் கூட தெரிஞ்சே அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவர் யார் பேக்கப் சப்போர்ட் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் ஓகேங்களா அது ஒரு லாஜிக்கலான கொஸ்டின் ரெண்டாவது ஒரு தனி தனிநபர்னால் வந்துட்டு இவ்வளோ விஷயத்த ஒரு பொண்ணுக்கிட்ட பண்ணியிருக்க முடியாது அப்படின்றதும் ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கக்கூடிய முக்கிய முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் சேம் வெயிட் இவர் ஒரு அறுபது கிலோ இருப்பாங்க இவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நைட் நடக்கிறது ஒரு சண்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டையில் வந்துட்டு இவங்களுக்கு பதினஞ்சுக்கு மேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட்டுருக்கு ப்ரூட்டலி ரேப் ஆக பண்ணப்பட்டிருக்காங்க திக் விஸ்கஸ் ஃப்ளூயிட் வந்து அவங்களோட பெண் உறுப்பில் இருக்குது கண்ணில் ரத்தம் கடிகள் இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்க்குறோம் இவருக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீறல் கூட இல்லை ஓகேங்களா ஸோ ஆப்போசிட்டில் மோதனவர் இவ்வளோ விஷயம் இந்த பொண்ணை பண்ணும்போது அந்த பொண்ணு திருப்பி ஒரு ரெண்டு அடி அடிச்சிருக்காதா ஒரு கட்டையை எடுத்து அடிச்சிருக்காதா இல்லை செல்ஃப் டிஃபென்ஸுக்காக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ டெஃபினெட்லி இதில் இன்னும் நிறைய பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் சிபிஐ கிட்ட கேஸ் போயிருக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் இதற்கடுத்து அஃபிஷியலா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு பல தகவல்கள் வெளியாச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது அந்த பெண் உறுப்புல வந்துட்டு இவ்வளோ சீமன் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கண்ணில் இன்ஜூரி இருந்தது அவங்க கால் வந்துட்டு நைன்டி டிகிரில இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் சில பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன இதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையுது சார் இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலமைய நானே முதல் நாளில் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பேசணும் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்துட்டு டாக்டர்ஸ் குரூப்பில் நம்ம இருக்கும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுட 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 என்ன இன்ஃபர்மேஷன் வந்து அங்கேருந்து கிடைக்கிறதை சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஆனால் நல்லா பாருங்கள் இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸும் சரி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் விட்டதும் சரி ஒரிஜினல் ரிப்போர்ட்டை விடலை ஆனால் அதில் இருக்க முக்கியமான சாராம்சம் எல்லாமே சொல்லிட்டாங்க அதை அவங்க சொன்ன சாராம்சத்தில் எண்பது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை அப்படியே இருக்குது ஓகேங்களா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரிப்போர்ட் சேம் ஓகேங்களா ஸோ எந்த விதத்துலையுமே வந்து இவங்க போய் சொல்லிட்டாங்கன்றதே கிடையாது ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங் இந்த கேஸை என்னென்னு சொன்னாங்க சூசைடு கேஸ்ன்னு சொன்னாங்க புரியுதா நான் சொல்றது அந்த சூசைடு கேஸுன்னு சொல்றத அந்த ஸ்டூடண்ட் ஆரம்பிக்கிற பிரச்சனை சூசைடுன்றாங்களா பார்த்தா சூசைடு மாதிரியே தெரியலையே கால்கள் அகட்டப்பட்ட நிலையில் இருக்கு கண்கள் ரத்த வர மாதிரி இருக்கு உடம்புல காயமாக இருக்குது இப்போ சூசைடு சூசைடுன்றாங்கன்ட்டு மாணவர்கள் சைட்லேருந்து போராட்டம் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சூசைட் பண்ணிக்கிட்டேன் பெண் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குரல் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டூடண்ட்ஸ் சொல்லி மேடம் சூஸ் இந்த மாதிரி தெரியலனும் போது அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்புறம் கொலைன்றாங்க அப்புறம் வந்து கற்பிடிச்சு கொலைன்றாங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி 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 எதுவும் மூடி மறைக்கிறாங்க அவசர அவசரமாக பாடியை வந்துட்டு முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்னைக்கே வந்துட்டு போய் எரிக்கிறாங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த நடந்த அந்த இடத்த வந்துட்டு உடனே ரெனோவேட் பண்ணுறாங்க இது எல்லாமே மாணவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வந்து ஒரு சந்தேகத்தை அதிகமாக்கிட்டே போயிருக்கு முதல் நாளே இவங்க வெளிப்படத்தன்மையாக இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்காது அப்போ வந்து இந்த மாணவர்கள் வந்து அங்க இருக்கிற அந்த ஃபொரன்சிக் மெடிசன் டாக்டர்ஸ் கிட்டேயும் எப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான் இருக்காங்க வேற வேற உலகத்துல கிடையாது இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் சைனாவில் இருக்காரு ஒருத்தர் இங்க இருக்காருன்னு கிடையாது அதே ஹாஸ்பிட்டல் இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கேமராமேன் சைடு ஒருத்தவங்க இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கராக இருக்கீங்க ஒருத்தவங்க வந்து ப்ரொடியூசராக இருக்கீங்கன்னா எப்படியும் கூட என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா புரியுதா நான் சொல்றது அப்ப வந்து ஈஸியா ஒருத்தர் அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிணைய இந்த போஸ்ட்மார்டம் அட்டாப்சி பண்ற டாக்டரும் மற்ற டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க ஓகேங்களா சோ உள்ள போஸ்ட்மார்டம்ல என்னென்ன ஃபைண்டிங் இருக்குன்னு மாணவர்கள் கிட்ட கசியப்படுது அந்த விஷயம் தான் மாணவர்கள் சொல்றாங்க அந்த விஷயத்துல வந்து அவங்க சொல்றது எயிட்டி பர்சன்டேஜ் அப்படியே உண்மை இவ்வளவு பதற பதறணும் அப்படின்னா முதல் நாளே நீங்க உண்மையை சொல்ல வேண்டியது தானே நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க சூசைடுன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க முதல் நாளே வந்துட்டு இவ்வளவு விஷயம் இருக்குப்பான்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவங்க ஏன் அதெல்லாம் பேசணும் இவ்வளவு விஷயமும்

பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரேப் ஹஸ்பின் டன் அந்த வார்த்தையை அப்படியே மென்ஷன் ஆகுது எத்திக் ஒயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அப்படின்றது மென்ஷன் ஆகுது அதுவும் உண்மை ஓகேங்களா இப்போ எது வந்து பார்த்திங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடிகளில் இதுவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து காஸ் ஆஃப் டெத் என்ன எழுதுறாங்க மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன் அண்ட் ஸ்மார்த்திங்னு எழுதியிருக்காங்க அதுவும் வந்து மேடம் பேசுனது அதுவும் உண்மை அதாவது கழுத்தை நெரிச்சிருக்காங்க கண்ணு மற்றும் மூக்கை வந்து பார்த்திங்கன்னா பொத்திருக்காங்க ஸோ அதற்கு காற்று எந்த விதத்துலேயும் அது மூச்சு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுவும் உண்மை அப்புறம் காஸ் ஆஃப் டெத்தில் வந்து என்ன எழுதியிருக்காங்க ரேப்டு அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு சூசைடெல்லாம் ஹோமிசைடல்னு இடத்துல ஹோமிசைடலுக்கு டிக் அடிச்சு ஹோமிசைடல்னு போட்டிருக்காங்க ஹோமிசைடல்னா என்னென்னா மேர்டர்னு நடத்தும் அதாவது நம்ம நம்மளே சாகடிச்சிக்கல வேறு யாரோ நம்மளை சாகடிச்சிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க அர்த்தம் இது எல்லாமே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது இது எல்லாமே முதல் நாள்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க நீங்கள் இத்தனை நாளுக்கு அப்புறம் சொல்கிறீங்க ஓகேங்களா அவங்கள போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறீங்க எயிட்டி பர்சன்டேஜ் உண்மை எது ரெண்டு மட்டும் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடுப்பெலும்பு எலும்பு உடைக்கப்பட்டது அப்படின்ட்டு மாணவர்கள் சைட்லேருந்து வந்தது ஏன்னா நைன்டி டிகிரி இப்போயே வந்து அவங்க அதான் சொல்கிறேன் சார் நாங்கள் பார்க்கும்போது ஒன் எயிட்டி டிகிரிஸில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் எனக்கு இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்றது பட் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆயிருக்குன்ற வார்த்தை வந்து இல்லை ஓகே தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் தான் வருது பட் ஆனால் டிஸ்லோகேஷன்ஸ் பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டு தட் ஒன் ஃபிஃப்டின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அப்போ ஓகேங்களா அப்போ வந்து மாணவர்கள் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெளியே வந்து ஒன் ஃபிஃப்டின்ற வார்த்தை வந்து அந்த பெண் உறுப்போட வெயிட்டை குறிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ எல்லாமே போயிடுனா எங்களுக்கு நூற்றி ஐம்பதுன்னு அதில் ஒன்று எழுதி எங்களுக்கு எப்படி தெரியும் புரியுது நான் சொல்கிறது அப்போ எங்களுக்கு ரிப்போர்ட் பற்றி எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ அலிகேஷன் வைக்கிறோன்ட்டு மாணவர்கள் சொல்கிறாங்க அப்புறம் போலீஸ் சைடு வந்து சொல்கிறாங்க ஒன்று ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து யூட்ரஸ் அந்த வெஜனாவோட வெயிட் அது உள்ள இருக்கிற செம்மனோட குவான்டிட்டி இல்லை இப்போ கூட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் செம்மனோட குவான்டிட்டி பற்றி மென்ஷன் பண்ண பண்ணல ஆனால் ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து நிறைய அமௌண்ட் இருந்ததாக தான் சொல்கிறாங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஒருத்தரால முடிக்க முடியாது எல்லாமே அவங்ககிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் அவங்க குரூப்பில் போடுறாங்க நம்மளும் அதை வந்து பேசுகிறோம் ஆனால் மாணவர்கள் சைடில் பயிற்சி மருத்துவர்கள் சைடில் நம்ம ஏன் நிற்கிறோம்னா அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு நீதி இருக்குது அவங்ககிட்ட வந்து ஒரு நேர்ம இருக்குது அவங்க கிட்ட ஒரு வழி இருக்கு அவங்க குமுற குமுறல தெரியுது ஒருத்தர் சொல்ல நூறு கணக்கான பேர் வந்துட்டு குற்றச்சாட்டை சொல்றாங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அந்த ஹாஸ்பிட்டல் டீன் மேலே அங்கே பனி சும மேலே அங்கே இருக்கிற டார்ச்சர் மேலே இத்தனை பேர் வந்து அவங்கவுங்க அலிகேஷன்ஸை வந்து வைக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இதுதான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே மிகப்படுத்திட்டாங்க எல்லாமே பொய்ன்றது வந்து முற்றிலும் வன்மையாக கண்டிக்கிறேன் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் சொன்னது எயிட்டி உண்மை எது பொய்னா இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரேப்பே இல்லை அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மர்டரே நடக்கலை அந்த பொண்ணே வந்து விஷம் குடிச்சே இறந்துருச்சு வேறு எந்த விதமான அடியே இல்லை அப்படின்னு அப்படி இருந்தாங்கன்னா இந்த மாணவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யின்னு சொல்லலாம் அடிச்சிருக்கானுங்க உடச்சிருக்காங்க உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு காயங்கள் ரேப் பண்ணிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ இதில் இவ்வளோ அமௌண்ட் இல்லை இந்த இது இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்புல தனமா இருக்கு அதில் வந்து மாணவர்கள் மிகப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிற தவிர நீங்க போய் சொன்னீங்க ஸ்டார்டிங் என்றான் இந்த மறைக்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது அதற்கான காரணம் அப்படிங்கிறது என்ன சார் கண்டிப்பா பெரிய தலை இன்வால்வ் ஆயிருப்போம் அதில் வந்து கருத்து இல்லை ஐயோ இது வெளியே வந்துட்டால் நம்மளோட இது நம்மளுக்கு பிரச்சனை நம்மளோட பதவிக்கு பிரச்சனை அப்படின்றது தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ இந்த அதிகார வர்க்கங்களில் இருக்கவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு கேம்பஸ் உள்ள இவ்வளோ தைரியமாக ஒருத்தர் இப்படி பண்ண முடியாது ஓகேங்களா அதாவது ஒரு திருட்டு திருட்டிட்டு போகலாம் இல்லைனா வந்து தெரியாமல் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு கொலை ஆக்சிடென்டலாக ஒரு இது அப்படின்னு இல்லாமல் இதை பார்த்தா ஒரு பிளான்டு ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் மாதிரி இருக்குது கேஸை பார்க்கும்போது இவ்வளோ தூரம் தாக்கி இவ்வளோ தூரம் பண்ணி அதுவும் ஒரு டாக்டர் மேலே கை வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் ஒரு சாமானிய மக்கள் பயப்படுவான் புரியுதா நான் சொல்கிறேன் ஐயோ டாக்டர்மா டாக்டர்மா அது ஐயோ அப்படி என்னதான் தான் உங்களுக்கு பிடிச்ச டாக்டர் மாவாக இருந்தால் கூட யூ வில் ஹேவ் அ ரெஸ்பெக்ட் ஆன் இட் யூல் ஃபியர் ஓகேங்களா யாராவது அந்த டாக்டர்மாவை போயிட்டு அடி கடிச்சு கொன்று அதை ரேப் பண்ணி அதை காலி பண்ணுறா அப்படின்ற மாதிரி எந்த சாமானிய மக்களுக்கும் தோன்ற அந்த தைரியம் இருக்காது புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம இருக்கும் சாமானிய மக்களை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு பெண் காவலரை குரூட்டெல்லாம் அடித்து ரேப் பண்ணிவிட்டு எனக்கு வர தைரியம் வருமா பயவருமா வராதா ஓகேங்களா ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்ரா ஐயோ போலீஸ்ரா அப்படின்னு தோணும்ல ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் அந்த அந்த இன்ஜில் போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வி ஹாவ் அவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வி ஹேவ் அவர் ஓன் ஃபியர் ஓகேங்களா தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு இடம் யாருமே இல்லைனா ஏதாவது ஒரு அத்தமீறலாம் வந்து ஒத்துக்கப்படுது ஆனால் இந்த இடத்துல நடக்குதுன்னும் போது ஒருத்தர்னால் தைரியம் அதை செய்ய முடியாது ஓகேங்களா அப்படி வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேல இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்புதலோ இல்லைனா தூண்டுதலோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்மிஷனோட தான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு ஓகேங்களா இல்லை இன்னைக்கு நைட்டு ஏதாவது இந்த பொண்ணு இன்னைக்கு நைட் இறக்கலன்னா நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் எப்படியாவது இன்னைக்கு நைட் இந்த பொண்ணு இறந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் இப்போ வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சிபிஐ வந்து ஒரு இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் பி அரெஸ்டிங் த டீன் அந்த மாதிரி கூட வந்து ஆக வாய்ப்பு இருக்குன்னு ப்ளஸ் இப்போ இன்னொரு அலிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் கேஸே போட்டிருக்கார் ஆராஜகரில் ஒருத்தர் இன்னொரு மூத்த டாக்டர் ஒருத்தர் வேலை செய்கிறவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கார் என்னன்னா அந்த டீன்க்கு அகெயின்ஸ்ட்டாக அந்த கோஷ்க்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து கேஸ் போட்டிருக்காரு என்னன்னா இங்கே ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிணங்கள்லாம் வந்து அநாதா பிணங்கள் இந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க யார் பேஷன்ட் யாருக்கு ரிலேட்டிவ் இல்லை இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து ஏன்னா எல்லா ரோட்டில் இருக்கவங்களாம் அடிப்பட்டாங்கன்னா இந்த டைரக்ட் ஆம்புலன்ஸ் கூட்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்தான் விடுவோம் எந்த ஆம்புலன்ஸும் கூட்டு நேராக போய் தனியார் பெரிய மருத்துவமனையில் கொண்டு போய் சிகிச்சை பண்ண மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஜிஹெச்சுக்கு தான் போகும் அந்த கேஸ்லாம் அந்த மாதிரி வந்து அனாத இல்லங்கள் அனாத பொணங்கள் எல்லாம் இந்த மாதிரி இறந்து போனவங்க இவங்க எல்லாரோட பாடியை வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கம்மி ரேட்டுக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அலிகேஷன்ஸ் வந்து வருது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதுபானங்கள் விஷயமாக இருக்கட்டும் அது நிறைய விஷயம் முறைகேடுகள் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நெட்ஒர்க்கு கிட்டே இவருக்கு லிங்க் இருக்குது அந்த எந்த ஹாஸ்டலில் எந்த ரூம் தங்கணும் அந்த ரூமுக்கு வந்து எவ்வளோ காசு தரணும் இவனுக்கு இந்த பெட் வேணும்னா இந்த காசு நீ பாஸ் ஆகணும் இந்த காசு அப்படின்ற மாதிரி நிறைய நெட்ஒர்க்கிங் விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு அவரோட சொந்த லாபத்துக்காகனு சொல்லிட்டு அவரே ஒருத்தர் வந்து அலிகேஷன்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட இதோட சைன் போட்டிருக்காரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் உள்ளே நடந்துருக்கும் போது கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஸ்கேம்லையோ இல்லை பெரிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்ற தோணுது அதை மறைக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாலோ இல்லைனா யாரோ ஒரு தேர்ட் பர்சனால் ரேப் பண்ணிவிட்டு போயிட்டான் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி மூடி மறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் இந்த கேஸ் வந்து நிர்பயா டூ அப்படின்னு கூட நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நிர்பயா விஷயத்துலேயாகட்டும் இந்த விஷயத்துலேயும் அதில் கைது செய்யப்பட்டவர்களோட உறவினர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒரு டினையல் மோட்லேயே இருக்காங்க இல்லை அவங்க அப்படி கிடையாது அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த குற்றவாளிகளோட மனநிலை அப்படின்றது என்னவா இருக்கு சார் அவங்க ஃபேமிலியில் வேற மாதிரி காமிச்சிட்டு வெளியில் இப்படி இருக்காங்களோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் நம்ம முக்காவசி பேர் இருக்கணும் ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட உண்மையான முகத்தை காமிச்சா வீட்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க ஓகேங்களா வீட்டில் வீட்லேயே உனக்கு மரியாதை இருக்காது ஃபேமிலிக்குள்ளே மரியாதை இருக்காது ஸோ வெளியே போய் தான் அந்த சேட்டைகள் வந்து செய்யப்படும் அதில் நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்டலான்றதோட அந்த மொமெண்ட்டில் அவனுக்கு இருக்கிற அந்த சபல புத்தியில் அவன் செஞ்சிடுறாங்க நிறைய பேர் அந்த மொமெண்ட்டில் அவனுக்கு இருக்கிற ஆசையை வந்து டக்குன்ட்டு ஐயோ அந்த கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படுத்திடுறாங்க அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற கான்செப்ட்டு நம்ம மைண்ட் கண்ட்ரோல்ன்ற கான்செப்ட் அப்படின்றது இல்லை ஓகேங்களா அப்போ எவ்வளோ வீக்காக ஒரு விஷயத்துக்கு இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த வீக்னஸை தான் அந்த இடத்துல காமிக்குது ஓகேங்களா அது எந்த விதத்தில் நம்ம நியாயப்படுத்த முடியாது ஏன்னா அந்த விஷயம் வந்து அக்கார்டிங் டு தலா தப்பு ஓகேங்களா ஒரு கன்சென்ட் இல்லாமல் வந்துட்டு நான் ஒரு பெண் மேலே கை வைக்கிறதுன்றது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தலா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடம் நாங்கள் படிக்கும் போது ரேப்போட டெஃபினேஷன் வந்து வேறு அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ் பண்ணால் தான் ரேப் ஆனால் இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஏபிசி பிரகாரம் ரேப்போட டெஃபினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னா வந்து எனி ஃபார்ம் ஆஃப் மொலஸ்டேஷன் ஓகேங்களா கேன் பி கன்சிடர்ஸ் அதை நீ இன்சர்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மார்பங்களை பிடிச்சி நீங்கள் அழுத்தினாலோ இல்லைனா வேறு ஏதாவது இல்லீகல் பார்ட்டில் டச் பண்ணால் கூட அதை ரேப்புன்னு கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்படி டெஃபினேஷன் இருக்கும் போது அப்போ நீங்கள் அந்த சபல புத்திக்கோ இல்லைனா அந்த வீக் பாயிண்ட்டுக்கோ நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து நம்மளோட திங்கிங்கையும் நம்மளோட வீக்னஸையும் வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் நம்ம திசை திருப்பணும் அப்படின்ற இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி ஒரு ஆணுக்கு அழகே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை பார்க்காம இருக்கிறதுன்னு நான் நினைப்பேன் ஓகேங்களா ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் டு திங்க் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஃபேமஸ் ஆக்கலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை ஃபேமஸ் ஆக்கலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் என்னால் எப்படி மற்றபடி இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெண் வர தான் போகுது நீ பெரிய ஆளானா என்ன சூப்பர் பொண்ணும் வரப்போகுது மேரேஜ் பண்ணிக்கு தான் போகிறேன் ஸோ மேரேஜ் இந்த கேர்ளுக்காக வந்து நம்மளோட வருங்கால மாணவர்களும் சரி சங்கதியும் சரி அந்த கேர்ள் ஒரு ஆங்கிளுக்காக நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் வந்து நடக்குது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஆங்கிளே எடுத்துக்கிட்டாலும் சரி கற்பழிக்கப்பட்டாங்கன்ற ஆங்கிள் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒழுக்கமாக உங்களோட ஆங்கிளை பார்த்துக்கிட்டு இல்லை எப்படி நம்மளோட டைஃபை டெவலப் பண்ணுறதுன்ற ஆங்கிளில் பாசிட்டிவ் மோட்டோட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே நடக்காது இதுன்னு ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வீக்னஸை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பழக்கங்கள் வந்து உள்ளே இப்போ அதிகமாக புழங்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸாம்பிள் மதுவோட உச்சத்தில் இருக்கும் நம்மளோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்காது மதுவோட உச்சத்தில் அவனுக்கு வந்து என்ன தான் இந்த தப்புனுன்ற மாதிரி அவன் மைண்டு தெரிஞ்சாலும் ஆனால் அவன் மைண்டு ஒர்க் ஆகாது ஏன்னா ஆல்கோஹாலோட எஃபெக்ட்ஸில் இருக்கான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஞ்சா அடிக்ஸாக இருக்காங்க காஞ்சா அடிக்ஸில் இருக்கும்போது அவனுக்கு என்ன தெரிய போகுது ஒன்றுமே தெரியாது அவன் இஷ்டத்துக்கு ஏய் என்ன அப்படின்ற மாதிரி அவன் பண்ணிடுவான் மறுநாள் காலில் என் பையன் தான் இப்படி பண்ணான் டே நீயாடா அப்படின்னும் போது அவன் ஐயோ தெரியாமல் நைட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உட்காந்துன்றப்பா அதை நம்ம எதுவுமே எஸ்கேப் ஆக முடியாது மூணாவது இன்னும் டேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸு அதாவது ட்ரக்ஸு எக்ஸாம்பிள் ஆம்ஃபிட்டமைன் இந்த மெட்டாம்ஃபிட்டமைன் ஹெராயின் கொக்கெயின் இவெல்லாம் எமனுக்கு சமம் ஓகேங்களா அவன் மூணு ஆங்கிளில் நம்மளை மாற்றி விட்டுருவான் ஓகேங்களா டிஸ் டெலியூஷன் ஹாலுசினேஷன் இலுஷன்னு மூணு ஆங்கிளில் நம்ம மைண்டு மாறிடும் இப்போ எக்ஸாம்பிள் டெலியூஷன் என்னன்னா எதுவுமே இல்லாமல் அவன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பிலீஃப் வரும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெட்டாம்பெட்டமென் போடுறீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் வரும் நான் தான்டா நரேந்திர மோடி அவர்கள் நான் சொல்கிறது தான்டா எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அண்ட் த பிஎம் அப்படின்னு அவன் பாட்டுன்னு பேசிட்டு இருப்பான் ஃபால்ஸ் பிலீஃப் டெலிஷன் அதேமாரி ஹலிசினேஷன் என்னென்ன அவன் எதிர்க்க யாராவது நிஜமாக வந்து பேசிட்டு இருப்பான் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்கும் மூணாவது ஆள் வந்து எங்ககிட்ட பேசிட்டு போவாங்க ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வந்து அவன் கண்ணுக்கே தெரியாது எனக்கு கண்ணுக்கு தெரியும் நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூணுன்னு ஒரு படம் தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து அவர்கிட்ட பேசிட்டு போவோம் ஓகேங்களா அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டு போவோம் எதிர்க்க இருக்காங்களே தயவு செஞ்சு கொலை பண்ணிவிட்டு இல்லை அப்போ தான் தப்பு வேண்டு அவன் தோ பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அதை கிட்ட கேட்டு பண்ணுவான் புரியுதா இது வந்து ஹலிசினேஷன் இலூஷன்ன்றது என்னன்னா இருக்கிறதே வேறு மாதிரி தெரியிறது ஓகேங்களா இப்போ வந்து எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் அம்மா சும்மா பேச்சுக்கு எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்கன்னா என் கண்ணுக்கு டக்குன்ட்டு இது அம்மா இல்லை ஒரு ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு இருவான் டக்குன்ட்டு அப்புறம் அவங்களே போய் அட்டாக் பண்ணுவான் டே டேய் நான் அவன் அம்மாடா அப்படின்னா அவனுக்கு தெரியாது அவன் கண்ணுக்கு ஐஸ்வர்யர் நினைக்கும் ஏன் இதெல்லாம் வந்து எது கிரியேட் பண்ணுது இந்த ட்ரக்ஸ் கிரியேட் பண்ணுது அப்போ இந்த மாதிரி ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம போகும்போது நம்மளுக்கு டேஞ்சர் ரொம்ப அதிகமாகுது அப்போ வந்து எங்க பார்த்தாலும் கொலை நடக்கலாம் எங்க பார்த்தாலும் கொள்ள நடக்கலாம் ஏன்னா அந்த ட்ரக்ஸ் வாங்குறதுன்றது நம்ம அடிமை ஆக்கிரும் ரெண்டு மூணு நாளில் அப்புறம் மூணாவது நாள் நீ ட்ரக்ஸ் எல்லாமே நாளும் இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவேன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை வாங்க பார்ப்பேன் அப்ப அவன் சொல்லுவான் டே சும்மா ரெண்டு நாளைக்கு நூறு ரூபாய் கொடுத்தேன் அதோட ஒரிஜினல் ரேட் வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு அப்போ ஆனா நீ வந்து என்னன்னா என்னன்னா பத்தாயிரம் எங்கன்னா போவேன் எனக்கு தெரியாது உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் அடிக்ட் ஆகிட்டான் வந்து தான் தீர்வான்ட்டு யாரை சொல்கிறேன் அந்த ட்ரக் டீலரை சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுவான் அந்த பத்தாயிரத்துக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து திருடுவான் ரோடில் போகிற லேடி கிட்டேருந்து செயினை பறிச்சிட்டு போவான் பை பைக்கில் போகிறவங்களை பார்த்தா செயினை எத்தனை ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க செயினை பறித்து கீழே உந்துடுறாங்க டம்மாலுட்டு இதெல்லாம் எதுக்கு நடக்குது அவனுக்கு காசு எதுக்கு தேவைங்க நீ உட்காந்து படிக்கிறதுக்காக காசு தேவை இல்லைனா வந்து நீ கையேந்தி மண்ணில் சாப்பிட்றதுக்கு காசு தேவையா உனக்கு காசு தேவை சாப்பிட்றதுக்கு இல்லைனா தூங்குறதுக்கு அப்படின்னா நீ கொள்ளை அடிக்கணும்னு அவசியமே கிடையாது சிம்பிளாக ஒரு கூலி வேலைக்கு போனால் உனக்கு காசு கிடச்சிடும் கரெக்டாக அப்போ நீ இவ்வளோ கொள்ளடிக்கிறேன்னா நீ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுற இந்த மாதிரி பெருசாக வந்து உனக்கு வந்து வாங்கணுன்ட்டு நீ பண்ணுற அது முக்கியமான காரணம் ட்ரக்ஸு இந்த ட்ரக்ஸுக்காக காசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து கொள்ளை அதனால தான் கொள்ளை நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாமே இந்த ட்ரக்ஸுனால அதிகமாகும் இதை தான் நம்ம வந்து பேன் பண்ணணும் எப்படி சார் ட்ரக்ஸ் உள்ளே வருது எப்படி ட்ரக்ஸ் இந்த சொசைட்டியில் இருக்குது இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி இந்த ட்ரக்ஸே இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் எப்படி இதை வந்து போய் வாங்குறதுக்கு பண்ணுவான் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து மதுவே இல்லை அவன் எப்படி போய் குடிப்பான் ட்ரக்ஸே இல்லை அவன் எப்படி போய் ட்ரக்ஸை வாங்குவான் தம்மே இல்லை ஓகேங்களா அவன் எப்படி போய் சிகரெட் அடிப்பான் ஸோ எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டா தப்பு குடிச்சிட்டா தப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் எங்கே சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டை நோக்கி நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா ஆட்சியாளர்கள் வந்து யாரை எந்த ஆட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு இதெல்லாம் கிடைக்கும் போது இந்த மனிதர்கள் ஒரு சில பேர் தவறு பண்ணும் போது நிறைய பேருக்கு பாதிப்புகள் வருது சோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம்னா மக்களை நம்ம ஈஸியா திருத்திடலான்ற நான் இல்லைனா மக்கள் திருந்துங்க கண்டிப்பா மக்கள் இப்ப நம்மளா திருந்து தானே இருக்கும் இப்போ நீங்களும் சரி ரெண்டு பேரும் ட்ரக் அடிக் கிடையாது கொடுத்தாலும் நம்ம அடிக்க மாட்டோம் புரிஞ்சிருச்சா நான் சொல்றது என்ன மாதிரி திருப்பான் நான் எப்படி மேடம் சொல்ல முடியும் இந்த சொசைட்டியில் அவனோட நட்பு எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அவன் ரெண்டு நாள் அவனை பழக்கப்படுத்தி விட்டுட்டு பார்ட்டின்ற பேரில் மூணாவது நாள் அடிக்ட் ஆயிடுறான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் தான் வந்து இவ்வளோ தவறுகள் நடக்குது இது அடிப்படை அடிப்படை கட்டமைப்புலேருந்தே வந்து நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு கிராஸ் ரூட்ல போய் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கிராஸ் ரூட்லேருந்தே நம்ம தான் மேலே இருக்கிறது தெரியும் இல்லைன்னா நம்ம வெளியே உட்காந்துக்கிட்டு ஒருத்தங்க கற்பழிச்சிட்டாங்க ஒருத்தங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலே இருக்க காய்களை பேசிக்கிட்டு கீழே இருக்கிற வேர்களை விட்டுடுறோன்னு சொல்கிறேன் இந்த சம்பவத்தில் பல ஆங்கிள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு சார் இன்னொரு முக்கியமான ஆங்கிள் இருக்குது அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகள்லாம் பார்க்கும் போது இது ஒரு செக்ஷுவல் டிசைனால் மட்டும் நடக்கலை அந்த ஆண் வந்துட்டு தன்னோட பவரை காட்டணும் அப்படின்றதுக்காக கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க பேர் வந்து செக்ஷுவல் பர்வேஷன்ஸ்னு வரும் ஓகேங்களா செக்ஷுவல் பர்வேஷன்ஸ்ன்ற டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சில டிஃப்ரெண்டான ஆளுங்க இருக்காங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ருட்டீன்ஸ் இந்த உடல் உறவுன்ற ஆங்கிளில் இல்லாமல் அடிச்சு துன்புறுத்தி உடல் உறவு அப்படின்ற மாதிரி மெசோகிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து சேடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டர் கோர்ஸில் இது பண்ணுவாங்க அடித்து துன்புறுத்தி இது பண்ண அதோட சில பேர் வந்து அதோடைய உச்சகட்டத்தில் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களை கொண பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அப்புறம் இந்த எலக்ட்ரோக்யூஷன் எலக்ட்ரோக்யூஷன்ன்றது என்னென்னா வந்து ஷாக் கொடுத்து 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 துன்புறுத்தி வந்து பண்ணுறது அப்புறம் நெக்ரோஃபெயிலியா அதாவது என்னென்னா இறந்து போனவங்களோட வந்து நம்ம செக்ஷுவல் வைக்கிறது நெக்ரோஃபேஜியா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அது முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட ஃப்ளச்சு சாப்பிட்றது மாதிரி இந்த யூரினோட விளையாடுறது டாய்லெட்டோட விளையாடுறது இந்த மாதிரி ஆளுங்க வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து பர்வர்ஷன் டிசார்டர்ஸ் இந்த பர்வர்ஷன் டிசார்டர்ஸ்ன்றது அந்த காலத்திலலாம் பெருசாக இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் இந்த பர்வர்ஷன் டிசார்டர்ஸ்ன்றது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டு போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த பர்வர்ஷன் டிசார்டர்ஸ் அதாவது டார்ச்சர் பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் அதிகமாகுதுன்னும் போது திருப்பியை நான் வந்து ட்ரக்ஸை கண்டிப்பாக ப்ளேம் பண்ணுவேன் ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன ஆங்கிளில் யோசிக்கணும் நான் பார்க்குறேன்னா வந்து அந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண் பெண் எல்லாம் இருந்தாங்க ஆனால் அந்த ஆண் பெண் அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிள் தங்கலான்னு ஒரு படம் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணிலாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஜாக்கெட் இல்லாமல் தான் இருப்பாங்க ஆனால் வந்து அந்தந்த ஆளுங்க வந்து அவங்கவுங்க ஹீரோயின்ஸை தான் பார்ப்பாங்க அதாவது அவங்கவுங்க வைஃபை பார்ப்பாங்க எதிர்க்க இன்னொரு பொண்ணு ஜாக்கெட் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை அவர் வந்து பேக்க மாட்டார் விக்ரம் சார் அதில் அவரோட ஹஸ்பண்ட் வைஃப் அந்த அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது வந்து எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றத இன்ஃபேக்ட் அங்கே ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்தாலும் அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த காலத்தில் அப்படி எதிர்பார்க்க முடியுமா இந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி ஜாக்கெட் இல்லாமல் வெளியே போது நம்ம எல்லோரும் எப்படி போவோம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் வந்து அந்த பர்வர்ஷன் ஆங்கிள் நிறைய மாறி இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறேன்னா செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் இதுலலாம் கூட வந்து நிறைய இந்த கிரேட் மூவிஸ்லாம் வரும் ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு

இதெல்லாம் என்ன பண்ணணும் நல்லாவா இருக்கு ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை கூட இருக்கிறது எப்படி ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பண்ணிக்கிறது எப்படி இதுவா உலக நீதி மூணு ஆண் ஒரு பெண் மூணு பெண் ஒரு ஆண் இந்த மாதிரிலாம் ஒரு வெரைட்டி அதில் காமிக்கிறான் இந்த வெரைட்டி எல்லாம் பார்க்கற நம்மளோட வருங்கால ஜென்ரேஷன் இளைஞர்கள் ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கு ஏ என்னடா மூணு பேரா டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணு பார்த்தா உனக்கு பிடிக்காது மூணு பொண்ணு எனக்கு வேணும் புரியுதா நான் சொல்றது எனக்கு பொண்ணே பிடிக்காது எனக்கு பையன் தான் வேணும் இந்த மாதிரிலாம் அவனோட செர் அந்த பெர்வர்ஷன் ஆங்கிள்லாம் மாறுது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போது அப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அவ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் இப்போ மூணு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்கும் போது டக்குன்னு அவனுக்கு அவனுக்கு ஏன் அந்த விஷயம் தோணுது ஏன்னா அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கான் டக்குன்னு தோணுது நடா மூணு பேர் இருக்கும் நடா தம்பி என்ன மச்சி தனியாக இருக்கா நம்ம மூணு பேர் இருக்கும் அப்படின்ற ஆங்கில் முதல்ல ஆல்கஹால் உள்ளே வரும் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க ரெண்டாவது ரவுண்ட் காஞ்சா உள்ளே வரும் அதுக்கப்புறம் இவனால் நினச்சா கூட அந்த இன்னிபிஷனை அவனால் அடக்க முடியாது புரிஞ்சிருச்சா ஏன்னா காஞ்சா அதோட வேலையை காமிச்சிடும் அவன் வேறு உலகத்தில் இருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு தோன்றதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பான் பார்த்தல இன்றைக்கி படம் இன்றைக்கி வெறுக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் அந்த பொண்ணு மேல இறங்கிடுவானுக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து ஐயோ அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணி இறந்துட்டா மூணு பேர் யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும் ஸோ இதெல்லாம் வந்து காரணம் இதுதான் சொல்கிறேன் மாதிரி நீங்கள் கேட்ட ஆங்கிள் ஏன் இந்த மாதிரிலாம் அடிச்சு கூட பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பான் விஷயம் அப்படின்றது வந்து நிறைய பேரோட யங்ஸ்டர்ஸோட மைண்டை வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த யங்ஸ்டர்ஸோட மைண்டை ரொம்ப கன்சியூம் பண்ணும் அவங்க வந்து அதுக்கு அடிக்ட் ஆகும்போது இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆங்கிள்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் திருப்பிய வருங்கால மாணவர்கள் சங்கத்திகளில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் வளர்ச்சி ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ பாரிஸ் நடந்த ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் வந்து முதல் இடத்துல எத்தனை மெடல் வச்சுருக்கான் இரநூறு முந்நூறு மெடல் வச்சுருக்கான் நம்ம இந்தியா வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அது இந்தியா அதாவது உலகத்திலே அதிக ஜனத்தொகை இருக்கிற கண்ட்ரி இந்தியா மொத்தமே ஒரு நாலஞ்சு பிரான்ஸு ஒரு சில்வர் அதை தூக்கி போட்டார் நம்ம அவர் அவர் இதை தாண்டி வந்து அந்த கோல்டு அடிப்பார்ன்னு பார்த்தா வந்து பாகிஸ்தானில் எடுத்துட்டாங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு அஞ்சாறு மெடல் தான் எவ்வளோ பாப்புலேஷன் வேர்ல்டுலேயும் மோஸ்ட் பாப்புலேஷன் எழுவத்தெட்டாவது எடுத்துக்கிட்டே இருக்கும் புரியுதா நான் சொல்கிறது ஆனால் சின்ன சின்ன கண்ட்ரி யூகே ஸ்பெயின் இவங்களாம் சின்ன கண்ட்ரி இவங்க எத்தனை மெடல் வச்சுருக்காங்க சில பேர் சொல்கிறாங்க சார் எல்லாம் நல்லா வெல் பில்ட் சார் அவங்க குதிச்சாலே அவ்வளோ தூரத்துக்கு போடுறான் ஓடுறான் உசைன் போல்டெலாம் என்ன ஹைட்டு அப்படின்ட்டு சரி அப்படி பேசுகிறீங்கன்னா சைனா சைனான்ற ஒரு ஊர் இருக்கலாம் நமக்கு பக்கத்துலேயே குள்ள மனிதர்கள் நம்மளோட குள்ளங்குளமாக இருப்பாங்க சைனா அவன் எத்தனை மெடல் மேடம் அடிச்சுருக்கான் செகண்ட் பிளேஸில் இருக்கான் மேடம் இவ்வளோ ஹை பாப்புலேஷன் இருக்கிற நம்ம நாடு இவ்வளோ பசங்க இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற நாடு ஏன் ஒரு தரவரிசையில் மெடலில் மேலே வர முடியல அப்படின்னும் போது தான் மனசு வலிக்குது அப்போ நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில குறுநில மன்னர்கள் நல்லா இருக்கிறதுக்காக நம்மளை வந்துட்டு இந்த ஆல்கோஹால் கடுமையாக இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாக இந்த மாதிரி வந்துட்டு கூலி வைக்கா இந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரையுமே வந்து ஒரு அடிமையாக வந்து இந்த மாதிரி பெர்விஷன்ஸை கொடுத்து நம்மளை ஆக்கி விட்டுடுறாங்க இவங்க எல்லாரும் நம்மளை என்ன பண்ணணும் எப்படி ட்ரெயின் பண்ணோம் இவன் நல்லா விளாட்றான் இவனை தூக்கு கவர்மெண்ட் இவனுக்கு ஸ்பான்சர் இவன் இவன் இனி சும்மிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அடிக்கிறதாண்டவன் வேலை வேறு எதுலையும் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னா அந்த பையன் ஏதாவது ஒரு பொண்ணு பார்ப்பான் அவனுக்கு தேவை நம்ம நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் தங்க அடித்து தரணும் இவ தானே அவனோட மைண்ட் மனநிலையாக இருக்கும் நீ வந்து ரன்னிங் சூப்பராக ஓடுறடா நீ கோல் மெடல் அடிச்சு தரடா ரன்னிங்கில் இப்போ ஒரு கிரிக்கெட்டின் உடனே தாண்டி எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரெயினிங் இருக்க மாட்டேன் இந்த பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஃபண்டு வந்ததுன்னா அந்த ஃபண்ட் அந்த பசங்களுக்கே சேர மாட்டேன் அதுக்கு நடுவில் இருக்கிற விட்டா மிரரசுகள் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஃபண்டை முடிச்சு விட்டுடுறாங்க இங்கே வந்து அந்த பசங்களுக்கு சேர சேரமாட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களையும் தத்தெடுத்து அவங்களெல்லாம் அந்த கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணி பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் சேர்கிறவங்களா சேருங்க நேவியில் சேர்கிறவங்களா சேருங்க டாக்டர்ஸாக வரவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது சூப்பராக பண்ணலாம்ல பண்ணலியே அதுதான் வலிக்குது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் பசங்களை தள்ளி விட்டிங்கன்னா எங்கேயோ எகிரும்ல நாடு ஒரு ஒருத்தன உழைக்கணும்னு ஆரம்பிக்கிறான் ஒரு ஒருத்தனை இப்போ யூடியூப் சேனல் வைக்கணும்னு ஆரம்பிக்கிறான் ஒரு ஒருத்தனை பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான் ஒரு ஒருத்தனை டாக்டர் ஆகணும்னு ஆரம்பிக்கிறான் அப்படின்னு இருந்ததா எவ்வளோ ஸ்பீடாக டெவலப் ஆகும் எவ்வளோ சீப்பாக அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும் ஸோ இண்டிவிஜுவல் க்ரோத் தான் இந்த நாட்டோட க்ரோத்து நான் ரொம்ப நம்புகிறேன் ஆனால் இந்த இண்டிவிஜுவல் க்ரோத்துக்கு வேலை செய்யாமல் நீங்கள் இலவசத்தை கொடுக்கறது என்ன கொடுத்தாலுமே நாடு க்ரோ ஆகாது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அந்த இண்டிவிஜுவல் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைக்கெல்லாம் இருக்குது இதை ஒழிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை நல்ல ஆங்கிள் கொண்டு போங்க அடுத்த முப்பது நாற்பது வருஷத்தில் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இருப்போம் கோல்டில் நம்ம ஃபஸ்ட்டு இருப்போம் ஒலிம்பிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு இருப்போம் அதில் மாற்று கருத்து இல்லை கொல்கத்தா சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த போராட்டத்தில் நீதியோட இந்த விஷயத்தையும் கேட்டாங்க அதாவது சென்டர் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ்க்கு அது இருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காதா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக குறையும் மேடம் ஓகே எனக்கு என்ன கேள்வினா இத்தனை நாள் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா இதெல்லாம் பண்ணாமல் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட்டு கேஸா இதுக்கு முன்னாடி எத்தனை கேஸ் இப்படி நடந்திருக்கு எத்தனை ஹாஸ்பிட்டலில் சூசைட் நடந்திருக்கு தெரியுமா நான் வந்து பிஜி படித்த ஹாஸ்பிட்டலில் நான் மூணு வருஷத்து தான் இருந்தேன் நார்த்தில் மூணு வருஷத்தில் ரெண்டு சூசைட் நடந்தது மேடம் எதுவுமே அப்ப உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு விஷயம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜா ஆகஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டிலாம் முக்கியம் வருமா எத்தனை நியூஸ் பார்க்குறீங்க டாக்டரை அடிச்சிட்டான் டாக்டரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேப் பண்ணிட்டாங்க டாக்டரை கொலை பண்ணிட்டாங்க டாக்டர் சரியாக வைத்தியம் பார்க்கலன்ட்டு கத்தியால் குத்தல் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் வரும் பேப்பரில் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதா அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் இட்ஸ் அ வெரி டிலேட் திங் விச் யூஆர் டூயிங் இதில் நீங்கள் முன்னாடியே பண்ணணும் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு அமைக்கிறோம் அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் எல்லாருமே இருப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த மெயின் நாம்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றீங்கள மெயின்டைன் பண்ண நீங்கள் போட்டுருவீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல ஃபஸ்ட்டு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணணும்ல எக்ஸாம்பிள் சிசிடிவி சர்வேலன்ஸ் போட்டோம் பா அப்படின்னு ரெண்டே நாளில் அங்கே எலி வந்து கடிச்சிடும் இந்த சிசிடிவியை புரிஞ்சிருச்சா மூணாவது நாள் வந்து சிசிடிவி ஒர்க் ஆகாது திருப்பி அந்த சிசிடிவி ஒர்க் ஆகலன்ட்டு பண்ணணும்ல பண்ண மாட்டான் பண்டு வரல

பண்ண மாட்டான் ஏன் தனியாரில் பண்ணுறாங்களா பெரிய பெற பிரபலம் மருத்துவ அங்கே இருக்கு அங்கே போய் நீங்கள் எதாவது வாய் பேசிட முடியுமா ஒன்றும் பேச முடியாது புரியுது அங்கே டாக்டர் கை வச்சிட முடியுமா முடியாது ஏன்னா அங்கே அவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸு சிசிடிவி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க நீங்க ஏதாவது பண்ண வந்தீங்கன்னா உங்களை லத்தியால் அடிப்பாங்க ஆனால் இங்கே கவர்மெண்ட்ல போட்டிருக்கிறது யார் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசான தாத்தாங்க சிசிடிவி சர்வேலன்ஸ் கிடையாது நம்ம ஏதாவது வந்து பேசணும் ஏதாவது வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு டென்ஸான அட்மாஸ்பியர் ஐயோ அம்மா உங்களோட குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் ஐயா அவங்களோட அம்மா இருந்துட்டாங்கன்னு அந்த பையன் கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னும் போது அந்த உறவினர்கள் வந்து ஐயோ எங்க அம்மா இறந்துட்டாங்களா என்னடா வைத்தியம் பார்த்தா நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு கள்ள தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க டாக்டர் ஆறு பத்தரை பத்து பதினஞ்சு வருஷம் படிச்சு நாசமா போயிடுவேன் அதோட புரிஞ்சிருந்தா நான் சொல்றது என்னது என் பொண்ணு செத்துருச்சா சாவட நீ அப்படின்னு ஒரு கத்தியை கொடுத்து வச்சுக்கோ அதோட அவர் செத்துற வேண்டியதுதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் இல்லை இங்க தான் நம்ம சொல்கிறோம் இவ்வளவு டென்ஸான ஒரு அட்மாஸ்பியர்ன்றது ஹாஸ்பிட்டல் தென்ன சாவர இடம் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா ஹாஸ்பிட்டலில் டெத்து நடக்காம பின்னன்னா வந்து எல்லாரும் காப்பாற்றி போயிட்டா அப்போ யார் மேலே போகிறது ரெண்டு மூணு பேர் இறக்க தான் செய்வாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படி இருக்கும் போது புரொடக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் முக்கியம் இதோ இப்போ எதுவு பண்ணுறாங்களே இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் தான் பண்ணுறாங்களான்னு தான் என்ன பண்ணுறது உங்களோட பல காரத்துக்கெல்லாம் எங்களோடய பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி மேடம் கிரகம் என்பதும் நட்சத்திரம் என்பதும் வேறு மாதிரியாக கண்டிப்பாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு உன்னத சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம் நான் ஒரு லிஸ்ட்டையே கொடுப்பேன் அது காண்ட்ராசியாக கூட போகலாம் நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் அத்தனை பேரும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் பௌர்ணமையில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்